நான் செய்யறது வந்து கானாங்கத்தை மீன் குழம்பு. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சட்டி காஞ்சதுக்கப்புறம் கடலெண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காயட்டும். நான் கொஞ்சம் தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன், அதனால் அளவாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடலாம். பொறிட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சிருக்கிறதுல வந்து என்னென்னா தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டு வச்சு அரைச்சிருக்கேன். இப்போ இதை போடலாம். நல்லா வந்து காயுது. நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வந்து வதக்கணும். நல்லா வதங்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம்தான் இந்த பச்சை வாசனை போகணும் ஃபஸ்ட்டு. அதனால் தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் மிளகு, சீரகம் நல்லா போட்டு அரைச்சிக்கிட்டு நீங்கள் அதை அப்படியே போட்டுடலாம். கொஞ்சமாக மிளகு இதில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக முடியும் போது கொஞ்சம் மிளகு பவுடர் போட்டு இறக்கிக்கலாம். அதனால் நான் வந்து கொஞ்சமாக போட்டு அரைச்சிருக்கேன். வேணும்னா நீங்கள் நிறைய கூட போட்டு அரைச்சிக்கலாம். நானும் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு அரைச்சிருக்கேன். நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலையை போட்டுடலாம். எவ்வளோ கருவேப்பிலை போடுறோமோ அவ்வளோவும் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த பச்சை வாசனை போகணும். அப்போ தான் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ண முடியும். கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். இப்போது இதை வந்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகணும் நம்மளுக்கு. அதனால நம்ம மூடி வச்சிடலாம். தட்டை போட்டு இப்போ மூடி வச்சிடுறேன். உப்பு போடலாம். குழம்பு கொதிக்குது. உப்பு போடலாம். உப்பு போட்டு ஒரு கொதி கொதிக்க முன்னாடி நம்ம வந்து மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கானாங்கத்தைக்கு நாங்கள் மாங்காய் போட்டதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் மாங்காய் போட போகிறேன் கானாங்கத்தை மீனுக்கு. எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி நானும் மாங்காய் போட்டு செய்கிறேன் இந்த மீனை. மாங்காய் வேகட்டும் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் மீனையும் போட்டுருவோம். மாங்காய் வெந்துடுச்சு. இப்போ நம்ம மீன் போடலாம். மீனை வந்து உருட்டி நல்லா உள்ள கொதிக்கட்டு விட்டுருவோம். இப்போது கொஞ்சம் மீன் வேகட்டோன்ட்டு மூடி விட்டுறோம்.